ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசீப் யூசுப் இசிக் அப்படிங்கிற இயக்கத்தில் ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான இவள் படம் எப்படி இருக்கு அப்படின்னுங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படம் முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் சேர்ந்து வீக்கெண்ட் ஜாலியாக யாருக்கும் தெரியாம நிம்மதியா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. போக வழியிலேயே மழை காரணமாக பாத்தீங்கன்னா இவங்களோட காக இப்போ ஒரு இடத்துல நிக்கிதுங்க. ஸோ இப்ப ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்க பக்கத்துல இருக்க ஒரு பங்களா வீட்டுக்கு போறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே இதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதும் இந்த படத்தோடைய மொத்த கதைங்க. ஸோ இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ண மூணு பேருடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படம் பேசிக்காக ஒரு மினிமிஸ்டிக் ஃபிலிம், அதாவது படத்தில் மொத்தமே மூணே பேர் தான் நடிச்சிருக்காங்க. ஒன்று ஃபகத் ஃபாசில், ரெண்டு சௌபின் ஷாகர், மூணாவது தர்ஷனா ராஜேந்திரன். இந்த மூணு பேருமே எக்ஸலண்டான ஆக்டர்ஸ். இவங்க மூணு பேரும் எடுத்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு இன்டென்ஸாக தகமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நடிப்பில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மூணு பேரும் பிச்சு படம் எடுத்திருந்தாங்க அவங்கவுங்களுடைய கதாபாத்திரத்தில். ஸோ இன்னொரு பக்கம் ஜோ போன்டிஜர் அப்படிங்கிற அவர் தான் படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு சரியான ஸ்கோப்புங்க. ஒரு நாள் நைட்டு அந்த இருட்டுக்குள்ளேயே நடக்க ஒரு கதைக்கலாங்க. கம்ப்ளீட்டான ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் தான் கொஞ்சம் கூட பிசுகு தட்டாமல் கிறிஸ்டன் கிளியர் கிளாச்சியை தட்டி தூக்கியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் போக ஒரு டார்ச் லைட்டுங்க, ஒரே ஒரு டார்ச் லைட்டுங்க, அந்த வெளிச்சத்துலேயே கேப்சர் பண்ணக்கூடிய சில காட்சிகள் எப்படி இருக்கு, அதையும் அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அவர். அதே மாதிரியான இந்த படத்தில் ஒரு டைனிங் டேபிளை சுற்றி மூணு பேர் ஒயிட் மாதிரி உட்காந்து சகடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு சிங்கிள் டேக் ஒன்று இருக்குங்க. ஸோ சூப்பராக வந்துருக்குங்க. அந்தலாம் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணணும். அதே நேரத்தில் சினிமாட்டோகிராஃபி லைட்டிங் ஈட்டிங் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கரெக்டாக அந்த காட்சி பதிவானுங்க. ரொம்பவும் சேலஞ்சிங்கான விஷயம் அந்த சூப்பராக பார்த்தீங்கன்னா அதில் பதிவாயிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனும் சரி, இந்த படத்தோட சவுண்ட் டிசைனும் சரி, இரண்டுமே சொல்லியே ஆகணும். ப்ரொடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வீடியோ அதோட பேஸ்மெண்ட்டுங்க. இந்த ரெண்டுலேயும் உள்ளே இருக்க அந்த ப்ராப்ஸ், அதுக்கு இந்த செட் ஒர்க்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சவுண்ட் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இன்டென்ஸான ரொம்ப மெயின்யூட்டான சவுண்ட் டிசைன் ஒர்க்கு. படம் நெடுகில் இருந்து சவுண்ட் டிசைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம், அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பேசணும்னா, எனக்கு என்னவோ இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய காட்சிகள் எழுதியிருக்கலாம். ஏன்டா ஒன்றரை மணி நேரம் கிறிஸ்பாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த படத்தில். இன்னும் அட்லீஸ்ட் ஒரு காமனாக 20 நிமிஷத்துக்கு ஒரு சில விஷயங்கள், என்ன கதைக்களம் போகமோ ஏதாச்சும் விஷயங்கள் எழுதியிருக்கலாமோ, என்னங்க சட்டன் முடிஞ்சு போச்சு அந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய திரை கதைங்க. இந்த படத்தோடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேர் தான் பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே கிடையாதுங்க. ஊடால படத்தில் ஒரு பாதி படம் போனதுக்கப்புறம் பரபரப்பு ஒன்று ஆரம்பிக்கும். சரி பரவாயில்ல, இங்கேயே போதே படம் அப்படிங்கிற மாதிரி பெரிய விஷயம் நமக்குள்ளே கொண்டு வருவாங்க. குறிப்பிட்ட ரெண்டு கதாபாத்திரங்கள் மேலேயே ஆடியன்ஸோட சந்தேகப்படவே ஓட விட்டு கடைசியில் இந்த ரெண்டுமே கிடையாது, பஸ் வேக ஒரு மேட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் டெஃபினட்டாக வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் போயிருப்பாங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம கடைசியாக என்ன நினச்சோமோ அதுதாங்க நடந்திருக்கு. அதுக்கு மேலே இங்கே எங்கேயும் சொல்ல முடியாது, ஸ்பாயிலர் ஆகுங்க. நீங்கள் படம் பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க. ஸோ சப்புன்னு ஆச்சு போச்ச கிளைமேட்ஸ், என்ன ஃபசிலி, இதுக்கு தானா, இதுக்கு தான் இவ்வளோ சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து எனக்கு வந்துச்சுங்க. ஸோ மொத்தமாக இந்த படம் எப்படி வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி ஒரு நல்ல சவுண்டான படம் இதுங்க. பட் திரைக்கதையில் இன்னும் சுவாரஸ்யம் படுத்தாத காரணத்தினாலையும், நான் சொன்ன மாதிரி ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான கிளைமேட்ஸ் இல்லாமல் எதிர்பார்த்தது அப்படியே வந்ததுனாலையும், ஸோ இந்த படம் பெரிய லெவலில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குதாங்க. அடல் கேட்ட பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த விதமான அடல் கட்டணமே கிடையாது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்கள நெட்ஃப்ளிக்ஸில் சப்டைட்டலோட இருக்குது. ஸோ பார்த்து மகிழுங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம சேனல் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5.5 out of 10. ஸோ இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவியூட உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.